முடிஞ்சிருச்சு, எல்லாரும் கிளம்புங்க. நாளைக்கு 10th 12th ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு, மறக்காம வந்துருங்க. இந்த டீச்சருக்கு வேற வேலையே இல்ல, எப்ப பாரு ஸ்பெஷல் கிளாஸ் ஸ்பெஷல் கிளாஸ் உயிரை வாங்க வேண்டியது. எல்லாருக்கும் லீவ் விடும் போது எங்களுக்கும் லீவ் விட்டாதான் என்னவா? இந்த 10th 12th படிக்கிறவங்க எல்லாம் பாவம். விட சரி, விடுறி பூமாரி, நாளைக்கு ஒரு நாள் தானே, அதுக்கப்புறம் சனி ஞாயிறு லீவ் தானே. சரி வாங்க, எல்லாரும் வீட்டுக்கு போவோம். பிள்ளைங்களா, எல்லாரும் அமைதியா படிக்கணும். ஏதாவது சத்தம் கிட்ட வந்துச்சு அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் இதை வந்துடுறேன், சத்தம் போடாம இருங்க. சரி வாங்க பிள்ளைங்களா, ஏதாவது விளையாடுவோம். அதெல்லாம் வரமாட்டாங்கப்பா, வாங்கப்பா விளையாடுவோம். பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் படிப்பாங்க நினைச்சிட்டு அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, வந்தா பாத்துக்கலாம், வாங்கப்பா. நம்ம கிட்ட இருக்க சாக் பீஸ வச்சு டிமாண்டி காலனி மாதிரி விளையாடலாமா? எதுக்கு இப்ப எல்லாரும் பயப்படுறீங்க? விளையாட்டு தானே, வாங்கடி விளையாடுவோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, எல்லாம் உங்க கற்பனை தான். சரி வாங்க விளையாடுவோம். இங்க குட் ஸ்பிரிட் இருந்தா சாக் பீஸ் வந்து ரைட் சைடு டர்ன் ஆகணும், அதுவே பேட் ஸ்பிரிட் இருந்தா சாக் பீஸ் வந்து லெஃப்ட் சைடு டர்ன் ஆகணும். நான் தான் சொன்னல, இது சும்மா விளையாட்டு தான், இதுக்கு போய் இவ்ளோ பய பயப்படுறீங்க. சின்ன பொண்ணு, நீ பயந்த மாதிரி வெளியில காட்டிக்காதடி. கதவு சாத்தினத்துக்குலாம் யாராவது பயப்படுவாங்களா? அது ஏதாவது காத்துல சாத்திருக்கும். எட்டி குருவமா, நான் தான் சொன்னேன்லடி, அது சும்மா காத்துக்கு நகருதுடி, அவ்வளவுதான், இதுக்கு போய் யாராவது பயப்படுவாங்களா? என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. சரி இருங்க, இது வந்து ரைட் சைட் டர்ன் ஆயிருக்கு, அப்பனா இங்க குட் ஸ்பிரிட் இருக்கா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். நம்ம நினைச்ச நேரத்துக்கு வீட்டுக்கு போறதுக்கு இது என்ன பார்க்கா? ஸ்கூல் அடி டீச்சர் எப்ப போக சொல்றாங்களோ அப்பதான் போக முடியும். இதை இப்ப ஆரம்பிச்சாச்சு, இதை பாதியிலே நிறுத்தினா நமக்கு தான் ஏதாவது ஆபத்து. அதனால திரும்பி விளையாடுவோம். ஒருவேளை இங்க குட் ஸ்பிரிட் இருக்கிறது உண்மைனா ஏதாவது சவுண்டு போடணும். அப்படி சவுண்டு வந்தாதான் இங்க குட் ஸ்பிரிட் இருக்குன்னு நாங்க நம்புவோம். ஒருவேளை இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி இங்க என்னமோ இருக்கோ. ஐயோ, தெரியாதனமா ஆரம்பிச்சிட்டமே. சரி சமாளிப்போம். ஒருவேளை இங்க குட் ஸ்பிரிட் இருந்தா அது நல்ல ஆவி தானே, அது என்ன பண்ண போகுது நம்மள? சரி, அது எதுக்கு நம்மள தேடி வந்திருக்கு? ஒருவேளை அதுக்கு எதுவும் ஹெல்ப் தேவைப்படுதோ? நல்ல ஆவியே, ஒருவேளை எங்க கிட்ட இருந்து உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா திரும்ப இந்த மாதிரி ஏதாவது சவுண்ட் வரணும். ஏய் பாத்தீங்களா, சவுண்ட் எல்லாம் எதுவும் வரல, இதெல்லாம் சும்மா தான்ப்பா. என்னது சவுண்ட் வந்துருச்சு? அப்படியே அதுக்கு ஹெல்ப் தேவைப்பட்டாலும் நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்மளா சின்ன பிள்ளைங்க தானே, அதனால இந்த கேமை இதோட முடிச்சுக்கலாம். நாங்களாம் சின்ன பிள்ளைங்க, உனக்கு தேவைப்படுற ஹெல்ப் எங்களால பண்ண முடியாது, அதனால நாங்க கேமை இதோட ஸ்டாப் பண்ணிடுறோம். உனக்கு எது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா நீ வேற யாருக்கிட்டயாவது போய் கேளு, எங்களை விட்டு இனிமே எங்களை தேடி வராத. அட பாவிங்களா, பயபுல இப்படி கோத்து விட்டுருச்சே. சின்ன பொண்ணு, என்ன இதெல்லாம்? உங்களை படிக்க சொல்லிட்டு தானே போனேன், உட்காந்து விளையாட சொன்னானா? இல்ல டீச்சர், சும்மா தான் விளையாண்டுட்டு இருந்தோம் எல்லாரும். உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி நேரம் ஆச்சு, எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க. சனி ஞாயிறு எல்லாருக்கும் லீவு, திங்கக்கிழமை எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும். தண்டனக்கா.
சரி வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போவோம். ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் அட்டெண்ட் சொல்லுங்க. சின்ன பொண்ணு பிரசன்ட் டீச்சர். குருவம்மா சின்ன பொண்ணு குருவம்மா வரலையா? வரல டீச்சர். ஏன்னு தெரியல டீச்சர். வெள்ளிக்கிழமையே சொல்லிதானே அனுப்பின எல்லாருக்கும். திங்கக்கிழமை எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும்னு. நாளைக்கு வரட்டும் அவ, நாளைக்கு பேசிக்கிறேன் அவள்கிட்ட. பூமாரி 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 பூமாரின்னு எதிர்ந்து கூப்பிடுறது. எங்க இந்த பூமாரி? அவளும் சேர்ந்துகிட்டு லீவ் போட்டாளா? வரட்டும் ரெண்டு பேரும் நாளைக்கு. ரெண்டு பேரையும் சேர்ந்தே வெளியே நிக்க விடுறேன். ஆமாண்டா, அவங்க ரெண்டு பேரும் வரல இன்னைக்கு. என்னாச்சுப்பா, ஏன் வரல? தெரியல என்னன்னு. என்கிட்ட எதுவுமே சொல்ல அவங்க ரெண்டு பேருமே. என்ன மக்களே, வீடியோ அதுக்குள்ள முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இனிமேதான் இந்த கதையில ட்விஸ்டே இருக்கு. பூமாரிக்கும் குருவம்மாவுக்கும் என்னாச்சுன்னு அடுத்த வர எபிசோட்ல பாக்கலாம். சரி மக்களே, இன்னைக்கு வீடியோ பார்த்து எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நாங்க இப்ப கிளம்புறோம், நாளைக்கு உங்களை திரும்பவும் சந்திக்கிறோம். வட்டுமா மக்களே, பாய் பாய்.